Hi students, இப்போ நான் பார்க்க போறது illustration 4 சரிங்களா illustration 4 பார்க்கிறதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படினா 12th அக்கவுண்டன்சில யூனிட் 2 ல illustration 1 எப்படி கால்குலேட் பண்றது illustration 2 எப்படி கால்குலேட் பண்றது 3 எப்படி கால்குலேட் பண்றது அப்படினு சொல்லி அது எப்படினு சொல்லி பார்த்தோம் இல்லீங்களா இப்போ நான் பார்க்க போறது illustration 4 illustration 4 பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படினா நம்ம எப்பயுமே ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் எந்தெந்த ஐட்டம்ஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா நான் கேஷ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் கேஷ் ஐட்டம்ஸ் அப்படின்னா என்னக்கணும் சொல்லுவாங்க டெப்ரிஷியேஷன், அப்புறம் என்னது அவுட்ஸ்டாண்டிங் சரிங்களா, அவுட்ஸ்டாண்டிங் சேலரியாக இருக்கட்டும் இல்லை டெப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங்காக இருக்கட்டும் சம்திங், டெப்ரிஷியேஷன் அவுட்ஸ்டாண்டிங் அக்யூட் இன்கம் இந்த மூணும் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனது நான் கேஷ் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துக்கூடாது, பணம் சம்மந்தம் இல்லாத டிரான்சாக்ஷனை எதுவுமே என்ன பண்ணக்கூடாது நம்ம ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. சரி இப்போ பாருங்கள் க்வெஸ்சனை, ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர் ஆஃப் பூம்புகார் லிட்ரரி அசோசியேஷன், பூம்புகார் லிட்ரரி அசோசியேஷன் எனக்குனே பூம்புகாரில் இலக்கிய மன்றம்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. சரி இப்போ பாருங்கள் ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டர் 31st March 2019. ஸோ அவங்க எந்த இயர்க்கான வந்து ரெசிப்ஷன் பேமெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா 31st March 2019க்குண்டான ரெசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அதில் கீழே பாருங்கள் பாக்ஸில் சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன வரும் எங்கெங்கே வரும் அந்த எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட் ஒன் ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட் ஆஸ் ஆன் 1/4/2018. ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் ஓப்பனிங் கேஷ் வந்து எந்த சைடில் கண்டு கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க ஓப்பனிங் கேஷ் இது, பட் என்னது கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பயுமே கேஷ் இன் ஹேண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எந்த சைடுக்கு என்ன எடுத்துக்கணும் டெபிட் சைடு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டெபிட் சைடு என்ன பண்ணுவேன் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட் சொல்லி என்ன பண்ணணும் இந்த 5000 என்ட்ரி பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட் எந்த சைடு கண்டு வரணும் டெட்டார் சைடு வரும், டெட்டார் சைடுனா எந்த சைடு ரெசிப்ட் சைடு வரணும் சரிங்களா. அடுத்தது பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் ஆன் 1/4/2018, இதுவும் என்னது ஓப்பனிங் பேலன்ஸ் தான், பட் என்ன கொடுத்துருக்காங்க மேலே கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, கீழே என்ன கொடுத்துருக்காங்க பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணணும் பேங்க் ஓவர் டிராஃப்ட் நீ எப்பயுமே என்ன பண்ணணும்னா கிரெடிட் சைடு பேமெண்ட் சைடில் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பேமெண்ட் சைடில் அது என்ன சொல்லணும் அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு நம்ம என்ன கண்ணு மென்ஷன் பண்ணுவோம் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி என்னது 4000 என்ட்ரி பண்ணும் கிரெடிட் சைடு சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. ஸோ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரினா ஏதாவது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கியிருப்பீங்க பிரிண்ட் ஏதாவது பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஷ்னரி வாங்கினாலும் சரி ஏதாவது பிரிண்டிங்க்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து நம்ம என்ன நம்மக்கிட்ட என்ன பண்ணுது கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷ் வெளியே போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் எந்த சைட்க்கு என்ன வரும் பேமெண்ட் சைட் போயிடும். அப்போ என்ன எந்த எங்கே என்ன எழுதணும் கிரெடிட் சைடில் வரும் சரிங்களா. இப்போ வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கள் கேஷ் இன் ஹேண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது என்னது டெட்டார் சைடில் ஐ மீன் ரெசிப்ட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட் எழுதணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தோன்னா கிரெடிட் சைடில் ஐ மீன் பேமெண்ட் சைடில் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லி எழுதியிருக்கு சரிங்களா. அது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரினு சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு கேஷ் வெளியே போகுது. ஸோ என்னது கிரெடிட் சைட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாங்க இன்ட்ரெஸ்ட் பெய்டு. இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னா எனக்குன்னு நம்ம வந்து யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்கோன்னு வச்சுங்களேன் சம்திங் ஏதாவது எதுக்காவது நம்ம என்ன பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னது வட்டி சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம் வட்டி செலுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்மக்கிட்டேருந்து கேஷ் வெளியே போகுது. ஸோ என்ன பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்றத நம்ம கிரெடிட் சைட் கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட வந்து கேஷ் வெளியே போகுது. ஸோ என்ன சைடு பேமெண்ட் சைட். நெக்ஸ்ட் ஒன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா முதலீடுகள் விட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஷேர் அதாவது நமக்குன்னு ஒரு ஷேர் ஒரு பங்கு மாதிரி போட்டு வச்சுருப்போம் ஏதாவது கம்பெனியில். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணதை என்ன பண்ணுறோம்னா சம்திங் எதுவாக கூட இருக்கலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீ வித்துற. ஸோ அந்த விற்கிறது மூலிமா உனக்கு கேஷ் உள்ளே வருதா உன்னை விட்டு கேஷ் வெளியே போதாக்கானே உனக்கு என்ன பண்ணுறது கேஷ் உள்ளே வருது. ஸோ என்ன பண்ணுறேன் கேஷ் உனக்கு உள்ளே வருது அப்படின்னா அது எந்த சைடு பேமெண்ட் சைடு வரும் சரிங்களா. அப்போ கேஷ் உள்ளே வருதுன்னா அது ரெசிப்ட் சைடு. அப்போ எந்த சைடு வரணும் டெட்டார் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் சரிங்களா.
இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து ஏதாவது நம்ம சிற்றுண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட் நம்ம டீ குடிக்கிறதா இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த எல்லாமே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டில் வரும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது என்னென்ன பண்ணியிருப்பேன்னா வாங்கியிருப்பேன் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெஃப்ரெஷ்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஏதாவது நீ வாங்கியிருக்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிப்பாரு, 1500. ஸோ நீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சம்திங், அந்த இடத்துல நீ என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், பட் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ வாங்கின அப்படின்னா உன்னை விட்டு கேஷ் வெளியே போகுமா இல்லை உனக்குள்ளே கேஷ் வருமா யோசிச்சுப்பாரு. என்ன பண்ணுது, நீ உன்னை விட்டு கேஷை வெளியே போகுது. ஸோ உன்னை விட்டு கேஷ் வெளியே போகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எந்த சைடு வரும், பேமெண்ட்ஸு. ஸோ பேமெண்ட்ஸ் என்னது, கிரெடிட்ஸ் ஆயிட் சரிங்களா. நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்னு கொடுபட வேண்டிய சம்பளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன், என்ன பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னா, நான் கேஷ் ஐட்டம்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுத்துக்கூடாது. கண்ணு நல்லா கவனி, ஒன்லி மணி ஓரண்டான டிரான்சாக்ஷன், பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனை மட்டும்தான் என்ன பண்ணணும், நம்ம ரிசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். பணம் சம்மந்தம் இல்லாத டிரான்சாக்ஷன் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் என்னது, அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்றது நான் கேஷ் ஐட்டம்ஸ். எதுக்கு நான் கேஷ் ஐட்டம்ஸ் சொன்னால், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நான் கேஷ் ஐட்டம்ஸ் எது எது அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங், டெப்ரிசியேஷன், அக்யூட் இன்கம், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ரெசிப்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அவுட்ஸ்டாண்டிங் சேலரியே எவ்வளோக்கு நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், என்டோமென்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ். இப்போ ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கு அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டுக்காக அறக்கொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுற, சம்திங் நீ ஃபண்டை ரிசீவ் பண்ணுற சரிங்களா, கலெக்ட் பண்ணுற பார்த்தீங்களா இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்காக. ஸோ அது என்ன சொல்லுவாங்க, என்டோமென்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னா அறக்கொடை நிதி பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நாம் ரிசீவ் பண்ணுறோம், நமக்கு என்ன பண்ணுறதுன்னா கேஷ் உள்ளே வருது. ஸோ கேஷ் உள்ளே வந்ததுன்னா என்ன, எந்த சைடு வரும், நம்ம ரெசிப்ட்ஸை எழுதுவோம். ஸோ ரெசிப்ட்ஸ் என்னது, டெட்டார். இப்போ என்டோமென்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் வந்து எந்த சைடு வரணும், டெட்டார் சைடு வரும். நெக்ஸ்ட் ஒன், லைட்டிங் சார்ஜஸ். ஸோ லைட்டிங் சார்ஜஸ்னால் இப்போ நம்ம வீட்டிலாம் பார்த்திங்கன்னா லைட்லாம் எரியுதா, ஸோ அதுக்காக நம்ம சார்ஜஸ் பே பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஈபி பில்லாக இருக்கட்டும், கரண்ட் பில், இப்போ நம்ம நிறையா நம்ம வீட்டில் ஃபேன் ஓடுது, லைட் எரியுது. ஸோ இதுக்கெல்லாம் இப்போ நம்ம சார்ஜ் வந்து கொடுக்கணும். இப்போ ஆஃபீஸ் ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூமில் இப்போ நமக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னா கம்பெனியில் எவ்வளோ லைட்ஸ் எரியும், ஸோ அதுக்கெல்லாம் நம்ம பில் பே பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக, ஸோ அதாவது லைட்டிங் சார்ஜஸ் அப்படின்னா தமிழில் ஒளியூட்டு கட்டணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக அதை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அப்படி அமௌண்ட் பே பண்ண அப்படின்னு நம்மளோட கேஷ் வெளியே போகுதா, அப்போ எந்த சைடு வரணும், பேமெண்ட் சைடு, நம்மளோட கேஷை வெளியே போகுது. சரி அப்போ எந்த சைடு வரணும், லைட்டிங் சார்ஜஸ் வந்து கிரெடிட் சைடில் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு சரிங்களா. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அப்படின்னா ஒரு சில மெம்பர்ஸ்கிட்ட நீ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ சந்தா பெற்றது அப்படின்னு சொல்லுவோம், அது மந்த்தாக இருக்கட்டும் இயராக இருக்கட்டும், குறிப்பிட்ட நாளைக்கு என்ன பண்ணணும், டே டு டே டெய்லியும் கூட நீ என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனை வசூல் பண்ணுவோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் சரிங்களா, மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணுறோம், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணணும்னு நினச்சிக்கோம். ஸோ அதில் உனக்கு என்னது, கேஷாக உள்ளே வருதா. ஸோ கேஷாக உனக்கு உள்ளே வருது அப்படின்னா இந்த சைடு வரணுக்கான ரெசிப்ட் சைடு. ஸோ அப்போ என்ன சைடு, டெட்டார் சைடு சரிங்களா. அடுத்தது ரிப்பேர்ஸ் அண்ட் ரினியூவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரிப்பேர்ஸ் அண்ட் ரினியூவல்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்போ நாமளே என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைக்குக்கு ஏதாவது ரிப்பேர்ஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், அதை ரினியூவல்னால் அதை புதுப்பிக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், சர்வீஸ் கூட்டி அந்த பழைய பைக்கே என்ன பண்ணலாம், புதுசாக மாற்றலாம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன தேவை, காசு. அப்போ நம்மகிட்ட வந்து கேஷ் என்ன பண்ணுது, வெளியே போகுதா. ஸோ அமௌண்ட் நம்மளோட வெளியே போகுதல்ல, இது எந்த சைடு வரணும் கண்ணே, கிரெடிட் சைட். ஸோ பேமெண்ட் சைடு வரணும் சரிங்களா. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னா ரிப்பேர்ஸ் அண்ட் ரினியூவல்ஸ் என்னன்னு புரியுதா. நெக்ஸ்ட் ஒன், கன்வேயன்ஸ் பெய்டு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கன்வேயன்ஸ் அப்படின்றது போக்குவரத்து செலவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ நீ வந்து பஸ்ஸில் போகலாம், டாக்ஸியில் போகலாம், ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் நடக்குது அந்த இடத்துல. ஸோ அப்போ கன்வேயன்ஸுங்கன்னு சொல்லி போக்குவரத்து செலவுன்னு சொல்லி என்ன பண்ணுற, செலுத்துற, பெய்டு. அப்போ பெய்டு அப்படின்னாவே நர்த்தம் உன்னோட கேஷ் வெளியே போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன சைடு கண்ணு வரணும், நமக்கு கிரெடிட் சைட் சரி. கன்வேயன்ஸ் பெய்டு அப்படின்றதுனது கிரெடிட் சைட். நெக்ஸ்ட் ஒன், புக் பர்ச்சேஸ். புக் பர்ச்சேஸ் என்னது, நீ ஒரு புக்கு போய் வாங்குற, புக்கு வாங்குற அப்படின்னா உன்னை விட்டு என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போகுது சரிங்களா. அப்போ கேஷ் வெளியே போனால் வந்து நீ எந்த சைடு வரணும், கிரெடிட் சைட் சரிங்களா. எந்த சைடு கண்ணு வரணும், கிரெடிட் சைட். நெக்ஸ்ட் பார்க்கணும், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு
அப்படின்னு அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து என்ன பண்ணியிருப்பேன், நீங்கள் வந்து ஒரு காப்பீட்டு முனைமம் செலுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எதுக்காவது நீ இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பே பண்ணுறதால ஒன்று விட்டு என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போகுது சரிங்களா. அப்போ கேஷ் வெளியே போகுது அப்படின்னு அந்த சைடு வரணுக்கு என்ன உனக்கு கிரெடிட்ஸ் சரிங்களா, பேமெண்ட் சைடு வரும். நெக்ஸ்ட் வந்து சன்ரை ரெசிப்ட்ஸ். சன்ரை ரெசிப்ட்ஸ் அப்படின்னா பல்வகை வரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில். கரெக்டாக தமிழ் மணி வேணும்னா நீ வந்து உன்னுடைய புக்கில் எழுதி வச்சுக்கோ சரிங்களா. இப்போ சன்ரை ரெசிப்ட்ன்றது எதுக்காகவது நீ என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஒரு சில அமௌண்ட்டை வந்து நீ ரிசீவ் பண்ணியிருக்கலாம். உங்ககிட்ட பொதுவாக ஏதாவது ஒரு காரணத்துக்காக உனக்கு வந்து கேஷ் உள்ள வருது சரிங்களா. அந்த கேஷ் உள்ள வருது அப்படின்னாவே அது ரெசிப்ட் சைட் தானே வரும். ஸோ அவனே பாரு சன்ரை ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ எவ்வளோ 750, அது எந்த சைடு வரும்னு கொண்டேன், டெட்டார். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரிசீவ்டு சரிங்களா. அப்போ இந்த இதில் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரிசீவ்டு அப்படின்னு என்னது, கவர்மெண்ட் கிட்டேருந்து ஏதாவது ஒரு மானியம் ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸ் அவங்க வந்து அலோ நமக்காக கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் சரிங்களா. அதை நீ என்ன பண்ணுற, ரிசீவ் பண்ணுற சரிங்களா. அப்போ அந்த ரிசீவ் பண்ணுற அப்படின்னா கேஷ் வருன்னா எவ்வளோக்கு நான் 6000 கொடுத்துருவேன்னா 6000 நீ ரிசீவ் பண்ணுறப்ப உனக்குள்ளே என்ன வருது, கேஷ் உள்ளே வருது. ஸோ உள்ளே வந்தால் எந்த சைடு வரும், ரெசிப்ட் சைடு வரும். ஸோ அப்போ எந்த சைடு, டெட்டார் சைடு. ஸோ கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரிசீவ்டு வந்து என்னது, டெட்டார் சைடு. நெக்ஸ்ட் ஒன் சேல் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் சரிங்களா. ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் பொருள் என்னது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்நாக்ஸ், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஸ்நாக்ஸு ஃபுட்டு ஏதாவது என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட் ஐட்டம்ஸ் பிஸ்கெட்டு சரிங்களா, எக்ஸெக்ட்ரா காஃபி டீ எல்லாம் சரிங்களா. இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட் ஐட்டம்ஸ் வந்து என்ன பண்ணுற, விற்கிறேன் சரிங்களா. இப்போ விற்கிறேன் அப்படின்னா உனக்கு என்ன பண்ணுது, கேஷ் உள்ள வருதா. ஸோ உனக்கு கேஷ் உள்ள வருது அப்படின்னா அப்போ எவ்வளோ கணக்கு உள்ள வருது, 1500 உனக்குள்ளே வருது சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறோம், உன்கிட்ட கேஷ் உள்ளே வரதால் ஸோ இந்த ஐட்டம்ஸ் நீ எப்போ எதில் எடுத்துக்கணும், டெட்டார் சைடில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா சேல் ஆஃப் ரெஃபர்ஸ்மெண்ட், நீ ஒரு பொருளை விற்கிறது மூலிமா உனக்கு கேஷ் கிடைக்குது. அந்த கேஷ் வந்து என்னது, உனக்குள்ளே வருது. ஸோ அது என்னது, ரெசிப்ட் சைட். நெக்ஸ்ட் ஒன் டெப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னா கண்ணு, நான் கேஷம் ஐட்டம்ஸில் எதுவுமே நான் கேஷ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கூடாது. பணம் சம்மந்தம் இல்லாத டிரான்சாக்ஷன் எடுத்துக்கக்கூடாது சரிங்களா. அப்போ டெப்ரிசியேஷன் எடுத்துக்கலாமா, சொல்ல எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா அவுட் ஸ்டாண்டிங் டெப்ரிசியேஷன் அக்யூர்ட் இன்கம்லாம் நான் பண்ணக்கூடாது, நம்ம இந்த சம்பளம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணதே எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் கேஷ் அட் பேங்க் ஆன் 31/3/2019 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, 31/3/2019 அப்படின்னா அந்த க்ளோசிங் பேலன்ஸ் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கேஷ் அட் பேங்க் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ இப்போ க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் வந்து கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்கன்னா நீ என்ன பண்ணணும், க்ளோசிங்கோட கேஷ் இன் ஹேண்டை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. நான் இல்லை சேர்த்து 3லேயும் நான் அப்படி சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 31/3/2019, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ, 2000. ஸோ அப்போ இந்த இந்த இதை கேஷ் அட் பேங்க் க்ளோசிங் பேலன்ஸ் எப்பயுமே எந்த சைட் போகணும் அப்படின்னா பேமெண்ட் சைடில் போடணும் சரிங்களா. பேமெண்ட் சைடில் போடணும். அப்போ என்ன சைடு, கிரெடிட் சைடு சரிங்களா. இப்போ எந்தெந்த ஐட்டம்ஸ் எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க செம்ம, ஃபஸ்ட்டு கவனி, நம்ம எப்பயுமே ஹெட்டிங் போடணுமா, ஹெட்டிங் என்ன எழுதுவா, இன் தி புக்ஸ் ஆஃப் பூம்புகார் லிட்ரரி அசோசியேஷன். இந்த புக்கோட இந்த புக் யாரோடைய புக்கு நீ கிரியேட் பண்ணுற, பூம்புகார் லிட்ரரி அசோசியேஷனோடய அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் சரிங்களா. அங்கே அதில் என்ன அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். எந்த இயர்க்கு அப்படின்னா 31/3/2019 ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் பார்க்கணும் கொஷினை, நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன நான் சொல்கிறேன், புக்கு பக்கத்தில் வச்சுக்கோ. ஸோ என்ன பண்ண பார்த்துக்கோ, இப்போ ஃபஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது சரிங்களா. ஓப்பனிங் பேலன்ஸை எப்பயுமே நம்ம என்ன கண்டு பண்ணணும், நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரெசிப்ட் சைடில் கொண்டு வரணும். என்ன கொண்டு வருவா, டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன்னு எவ்வளோக்குன்னு, 5000 சரிங்களா. இப்போ பாருங்கள் ஓப்பனிங் கேஷ் இன்னு எவ்வளோக்குன்னு வருது, 1/4/2018 5000 வருது. நெக்ஸ்ட் பாருக்கணும் பேங்க் ஓவர்டிராஃப்ட் ஆஸ் ஆன் 1/4/2018 சரி. என்னது பேங்க் ஓவர்டிராஃப்ட், என்னது ஓப்பனிங் பேலன்ஸ் தான், ஆனால் எந்த சைடில் எழுதணும், பேமெண்ட் சைடில் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்போ பேமெண்ட் சைடில் என்ன வருது பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் அதே மாதிரி என்ன பண்ணுற, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் சரிங்களா, பேங்க் ஓவர்டிராஃப்ட் இவ்வளோ 4000 சொல்லி அப்படின்னு இந்த சைடு கிரெடிட் சைட் பேமெண்ட் சைடில் என்ட்ரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் பாருங்கள் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன், உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றுருக்குற. ஸோ எவ்வளோ விற்றுருக்க, 1000. ஸோ உன்னை விட்டு என்ன பண்ணுது, ஒரு நீ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்கிற அப்படின்றதால உங்ககிட்ட அந்த வித்த பொருளோட வேல்யூ உள்ளே வருமா, ஸோ கேஷ் உள்ளே வருது உனக்கு. ஸோ அப்போ என்னது ரெசிப்ட் சைடு வரும், என்னது டூ சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒன் டூ என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ். அங்கே அந்த கொஷினில் நான் எந்தெந்த ஐட்டம்ஸ் எங்கெங்கே வரணுமோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன் என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ்னால் ஏதாவது ஃபண்டு நீ கலெக்ட் பண்ணுறது மூலிமா உனக்கு என்னது கேஷ் வந்து உள்ளே வருது. ஸோ எவ்வளோ உள்ள வருது 2000. ஸோ அது டேட்டா செக்கோட். நெக்ஸ்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ரெசிப்ட் பார்த்தோமா, எவ்வளோ 20000. ஸோ இந்த 20000 என்ன பண்ணுறோம், ஏதோ சந்தா நீ வசூல் பண்ணுறதால உனக்குள்ளே என்ன பண்ணுறது அந்த கேஷ் உள்ளே வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் ரெசிப்ட் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் ரெசிப்ட் 20000 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் டூ சன்ரை ரெசிப்ட்ஸ். ஸோ சன்ரை ரெசிப்ட்ஸ் எவ்வளோக்குன்னு 750. சரியா, பல்வேறு செலவுகள் ஏதாவது நடந்திருக்கும், சன்ரை பேமெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஆனால் எங்கே சொல்லலாம் சன்ரை ரெசிப்ட்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக உனக்கு என்ன பண்ணலாம் உனக்குள்ளே கேஷ் உள்ளே வந்திருக்கலாம், எவ்வளோ 750 வந்திருக்கும். ஸோ ஏதாவது வசூல் பண்ண வேண்டியது இருக்கும், அது உனக்கு வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த சன்ரை ரெசிப்ட்ஸ் எப்படினா கேஷ் உனக்கு உள்ளே வரதால இந்த சைடு வரும் ரெசிப்ட் சைடில் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரிசீவ்ட். ஸோ கவர்மெண்ட் கிட்டேருந்து நீ ஏதாவது 6000 வந்து என்ன பண்ணுற அப்படின்னா ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னது கேஷ் உனக்கு உள்ளே வருதா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் இந்த இதில் கிராண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ்ட் 6000 சொல்லி என்ட்ரி பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் டூ சேல் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட். சேல் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் என்னது சம்திங் ஏதாவது பிஸ்கெட், இப்போ பிஸ்கெட்டு காஃபி டீ ஏதாவது என்ன பண்ணியிருப்பா சேல்ஸ் பண்ணியிருப்பா. சேல்ஸ் பண்ணுறது மூலிமா உனக்கு மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு 1500 உனக்கு உள்ளே வந்திருக்கு. ஸோ அப்போ 1500 என்ன பண்ணுறோம் ரெசிப்ட் சைடில் என்ட்ரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா. இப்போ நான் போன மேலே இருக்கிற கொஷினை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே சரிங்களா, இங்கே எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து ரெசிப்ட்ஸில் இதில் வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் எல்லாமே நம்ம எழுதிட்டோம் சரிங்களா. இப்போ அடுத்து பாருங்கள் பேமெண்ட் சைடில் பார்க்கலாம். பேமெண்ட் சைடில் ஆல்ரெடி பார்த்தோமா, என்ன பார்த்தோம் பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க கொஷினில். ஸோ அதை என்ன பண்ணோம் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 4000 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம் சரிங்களா. அடுத்தது என்ன பாருங்கள் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி 1500 கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி எப்பயுமே எந்த சைடு வரணும் கிரெடிட் சைடு. அப்போ என்ன எழுதுவ பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, ஒரு பிரிண்டிங்காக இருக்கணும் இல்லை ஸ்டேஷ்னரியில் ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வாங்குறது மூலிமா உன்னோட என்ன பண்ணுது கேஷ் வெளியே போகுது. அதனால தான் என்ன பண்ணுற 1500 வந்து பேமெண்ட் சைடில் என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா. இப்போ பேமெண்ட் சைடில் என்ட்ரி பண்ணிட்டியா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி 1500. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பெய்டு. இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்னா ஏதாவது வட்டி நீ கொடுத்துருப்பேன் உன்னை விட்டு என்ன பண்ணுற வட்டி செலுத்தியதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. வட்டி செலுத்தியது அதுக்காக உன்னோட என்ன பண்ணுறது கேஷ் வெளியே போகுது இவ்வளோக்கண்ணே 3250. ஸோ அப்போ என்ன அதை பேமெண்ட் சைடில் என்ட்ரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த இடத்துல இங்கே எல்லாமே என்ன சொல்லணும் பை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். டெட்டா சைடில் என்ன பண்ணணும் டூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் சரிங்களா. இப்போ பாருங்க அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் சரிங்களா. ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்காக ஏதாவது நீ வந்து வாங்கியிருக்க, இப்போ பிஸ்கெட் வாங்கியிருக்க அப்படின்னா அதுக்கு பிஸ்கெட் வாங்குறது கூட என்னது ஒன்று விட்டு கேஷ் வெளியே போனால் தானே உனக்கு அந்த பிஸ்கெட் உள்ளே வரும். ஸோ அப்போ என்ன பண்ண ஒன்று விட்டு என்ன பண்ணுறது கேஷ் வெளியே போகுது எவ்வளோ வெளியே போகுது அப்படின்னா 1500 ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து நீ வாங்கியிருக்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னது ஒன்று விட்டு கேஷ் வெளியே போதால பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் சொல்லி பேமெண்ட் சைடில் என்ட்ரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் லைட்டிங் சார்ஜஸ். ஸோ லைட்டிங் சார்ஜஸ்க்கு என்ன பண்ணுற நீ சம்திங் அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அப்போ லைட்டிங் சார்ஜஸ்னால் இந்த மாதிரி நம்ம லைட்டிங்க்குன்னு ஒரு சார்ஜ் வந்து நீ கொடுக்குற ஒன்றை மட்டும் என்ன பண்ணுறது கேஷ் வெளியே போகுது எவ்வளோ வெளியே போகுது அப்படின்னா 1300 போகுது சரி. அதனால் என்ன பண்ணுற பேமெண்ட் சைடில் என்ட்ரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் ரிப்பேர்ஸ் அண்ட் ரினியூவல்ஸ் எவ்வளோக்குன்னு வருது 2500. ஸோ ரிப்பேர்ஸ் அண்ட் ரினியூவல்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க 2000. ஸோ ஆல்ரெடி உனக்கு ஒரு எக்ஸாம் சொன்னால் பைக் இருக்குது அந்த பைக்கை நீ ரிப்பேர் பண்ணுற அதை புதுப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுற ரினியூவல் பண்ணுறதுக்காக நிறைய செலவு பண்ணுற இந்த செலவெல்லாம் என்ன பண்ணுறோம் அந்த பைக்கு நீ ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து கேஷ் வெளியே போனால் தான் அந்த பைக் ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன அது ஒன்று விட்டு கேஷ் வெளியே போதா எவ்வளோக்கு வெளியே போகுது 2500. ஸோ என்ன பண்ணுற பேமெண்ட் சைடில் என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கன்வேயன்ஸ் பெய்டு. ஸோ கன்வேயன்ஸ் பெய்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து போக்குவரத்து செலவுகள். ஸோ போக்குவரத்து செலவுக்காக நீ என்ன பண்ணுற செலவு பண்ணியிருக்கேன் அதை வந்து போக்குவரத்து செலுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் செலவுகள். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் செலவு பண்ணியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் ஒன்றுட்டு கேஷ் வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் எவ்வளோ வெளியே போயிருக்கு 2750 ஒன்றை விட்டு கேஷ் வெளியே போயிருக்கு. ஸோ கன்வேயன்ஸ் பெய்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் பேமெண்ட் சைடில் என்ட்ரி பண்ணிடு. நெக்ஸ்ட் ஒன் புக் பர்ச்சேஸ்ட். நீ ஒரு புக்கை வாங்குறது மூலிமா ஒன்று விட்டு என்ன பண்ணுது 10000 கேஷ் ஒன்று விட்டு வெளியே போகுது. ஸோ அப்போ என்னது புக் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற நீங்கள் இங்கே பேமெண்ட் சைடில் என்ட்ரி பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு.
இப்போ இன்சூரன்ஸ் எதுக்காக நீ கொடுத்துருக்க, மந்த்லியாக இருக்கட்டும் இயர் பையாக இருக்கட்டும், ஒரு இன்சூரன்ஸ் நீ பே பண்ணுற அப்படின்னா ஒன்றை விட்டு என்ன கண்ணு பண்ணுவோம், கேஷ் வெளியே போகுதா? ஸோ கேஷ் வெளியே எவ்வளோ கண்ணு போகுது? 4000. அப்போ என்னது பேமெண்ட் செய்யல, பை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க சரிங்களா. இப்போ லாஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஷினில் கேஷ் அட் பேங்க் ஆன் 31st 3 2019 சொல்லி லாஸ்ட்டு என்ன பண்ணோம் நம்ம எழுதணுமா பாருங்க இருக்குங்களா, கேஷ் அட் பேங்க் ஆன் 31st 3 2019. இது என்ன கண்ணு க்ளோசிங் பேலன்ஸோட கேஷ் அட் பேங்க் சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும் நம்ம இந்த இடத்துல பாருங்கள், க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம சொல்லி முதல்ல என்ன பண்ணும், மென்ஷன் பண்ணும் பை பேலன்ஸ் கேர டவுன் கேஷ் அட் பேங்க். ஏன் கேர டவுன் அப்படின்னா அது க்ளோசிங் பேலன்ஸ், ப்ராட் டவுன் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ கேஷ் அட் பேங்க் தானே கொடுத்துருவாங்க க்வெஸ்சனில், இவ்வளோ கண்ணு 2000 சொல்லி என்ட்ரி பண்ணிடு சரிங்களா. இப்போ பாரு, இப்போ பாருக்கண்ணே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொஷினில் இருக்கிற மாதிரி எந்தெந்த ஐட்டம்ஸ் எங்கெங்கே வரும் அப்படின்றது என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அந்த கொஷினை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கீழே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோட்டல் போடலாமா பாருங்கள், டெட்டார் சைடில் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கண்ணே, பாருங்கள் ரெசிப்ட் சைடில் மொத்தம் 36,250. முதல்ல நம்ம பார்க்கக்குள்ளேயே டெட்டார் சைடில் அதிகமாக இருக்கா, கிரெடிட் சைடில் டோட்டல் அதிகமாக இருக்கான்னு பார்க்குறேன் சரிங்களா. டெட்டார் சைடில் எவ்வளோ வருது, 36,250 வருது. அதே மாதிரி கிரெடிட் சைடில் எவ்வளோ கண்ணு வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்க கண்ணு, பேமெண்ட் சைடில் இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னா 32,800 வருது சரிங்களா. கண்ணு கவனி இப்போ பாருங்கள், ரெசிப்ட் சைடில் பாருங்க கண்ணு என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 5,000, 1,000, 2,000, 20,000, 750, 6,000, 1,500 சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த பக்கம் கிரெடிட் சைடில் பாருங்கள், பேமெண்ட் சைடில் பாருங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணால் ரெசிப்ட் சைடில் ஆட் பண்ணால் 36,250 வருதுக்குன்னு. அதே மாதிரி பாருக்கண்ணே, கிரெடிட் சைடில் பேமெண்ட் சைடில் பாருங்கள், 4,000, 1,500, 3,250, 1,500, 1,300, 2,500, 2,750. நெக்ஸ்ட் பாருக்கண்ணே என்ன இருக்குன்ட்டு 10,000 சரிங்களா, அப்புறம் அது 4,000, 2,000 சரிங்களா. இது வந்து இந்த க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருவாங்களுக்கான கேஷ் அட் பேங்க். இந்த 2,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ டிக் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோக்குன்னு வருது, 32,800 வருது. இப்போ என்ன பண்ணோம், இங்கே எவ்வளோக்குன்னு பேலன்ஸ் இருக்குது, 36,250 போச்சு அப்படின்னா எவ்வளோக்குன்னு வருது, 3,450 சரிங்களா. இதுதான் என்னது நமக்கு கேஷ் இன் ஹேண்டு சரிங்களா. எதுக்கு இந்த இடத்துல கேஷ் இன் ஹேண்ட் 3,450 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், கொஷின்லேயே கேஷ் அட் பேங்க் க்ளோசிங் பேலன்ஸோட கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே என்ன பண்ணுறது, கேஷ் இன் ஹேண்டு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணோம், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதானது கேஷ் இன் ஹேண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் 3,450 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே நோட் ஒன்றுன்னு கொடுத்துருவாங்க பாரு, கொஷின் கீழே as outstanding salary and depreciation or non cash items both are to be excluded in receipts and payments account. So enna solranga inga vandu indha thala non indha sum la non cash items eduthukka mudiyum, endha endha item outstanding salary um depreciation um eduthukka koodadhu, yen appadina receipts and payment la eduthukka matanga appdin solli solran seringla. Kani ipo illa session 4 eppadi poradhu nu puridhamma, next nam adha sum paakalama. நெக்ஸ்ட் பார்க்கணும் இல்ல செஷன் 5 பார்க்கலாம். இல்ல செஷன் 5 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் வேலூர் ரீக்ரியேஷன் கிளப். வேலூர் ரீக்ரியேஷன் கிளப் அப்படின்னா வேலூரில் ஒரு பொழுதுபோக்கு மன்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு சரிங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 31st March 2017 இயர்க்கான ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டை கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சரிங்களா. அதில் கீழே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஐட்டம்ஸ்லாம் எங்கெங்கே வரும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/4/2016 3,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னாவே நம்ம எந்த சைடு வரணுக்குனே டெட்டார் சைட் கொண்டு வரும் சரிங்களா. டெட்டார் சைடு 3,000 என்ட்ரி பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/4/2016 சரிங்களா. இப்போ 1/4/2016 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 12,000. ஸோ இது என்னது ஓப்பனிங் பேலன்ஸ், ஆனால் என்னம்மா பேலன்ஸு பேங்க் பேலன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே என்னது ஓப்பனிங் பேலன்ஸ் தான், ரெண்டுமே அந்த சைடு வரணும் டெட்டார் சைடு வரும் சரிங்களா. 3,000 + 12,000 ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா 15,000 போட்டுரும் சரிங்களா. அடுத்தது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்.
ஸோ என்ன பண்ணுற, நீ ஃபர்னிச்சரை வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பொருளை வாங்கிறது மூலிமா உன்னோட என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போகுது. ஸோ எவ்வளோ வெளியே போகுது அப்படின்னா 11,000 உன்னோட்டு வெளியே போகுது. அப்போ எந்த சைடு வரணுக்குனே, கிரெடிட் சைட், பேமெண்ட் சைடு வரும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் சரிங்களா. உன்னோடைய ஸ்போர்ட்ஸ்க்காக சில, உன்னோடைய விளையாட்டுக்காக என்ன பண்ணுற அப்படின்னா சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ அது பால் எக்ஸெட்ரா, உன்னோடய கேமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுற அப்படின்னா சில எக்யூப்மெண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா உன்னோட்டு எவ்வளோ கண்ணு வெளியே போகுது, 11,000 உன்னோட்டு கேஷ் வெளியே போகுது. ஸோ அப்போ எந்த சைடு வரணும், க்ரெடிட் சைட் சரிங்களா, பேமெண்ட் சைட். அடுத்தது டொனேஷன் ரிசீவ் ஃபார் பவிலியன். பவிலியன்றது ஒரு ட்ரஸ்ட்டு. ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்காக என்ன பண்ணுறேன், டொனேஷன் ரிசீவ் பண்ணுறேன். எவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா 8,000. ஸோ வெளியே ஏதாவது கலெக்ட் பண்ணுறீங்களே, ஏதாவது கேம் இது மாதிரி வைக்கிறோம் சார், இந்த மாதிரி இந்த ட்ரஸ்ட்டுக்காக இது மாதிரி பண்ண நிறைய எக்ஸ்ட்ரா டொனேஷன் என்ன பண்ணுறேங்க, கலெக்ட் பண்ணுறீங்க. டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது மூலிமா அவங்ககிட்ட என்ன கண்ணு வருது, கேஷ் உள்ள வருதா. ஸோ எவ்வளோ உள்ள வருது, 8,000. ஸோ அப்போ என்ன, எந்த சைடு வரணும், டெட்டார் சைட். நெக்ஸ்ட் ஒன் சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால். ஸோ பழைய பால்ஸ்லாம் என்ன பண்ணுற அப்படின்னா, ஒன் டென்னிஸ் பால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீ வித்துற. விற்கிறது மூலிமா உனக்கு எவ்வளோ கிடைக்குது, 1,500 கிடைக்குது. இப்போ உங்ககிட்ட என்ன பண்ணுது, கேஷ் உள்ள வருது. ஸோ கேஷ் உள்ள வருது அப்படின்னா நீ அதை எந்த சைடில் கண்ணு போடணும், கேஷ் உள்ள வரப்போ நீ டெட்டார் சைடில் போடுற. நெக்ஸ்ட் ஒன் நியூஸ் பேப்பர் பாட். நியூஸ் பேப்பர் பாட் அப்படின்னு என்னது, இந்த பழைய நியூஸ் பேப்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, புதுசாக என்ன பண்ணுறேன், நியூஸ் பேப்பர் வாங்குறேன் சரிங்களா. புதுசாக ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறேன், அது எவ்வளோக்கு வாங்குறேன் அப்படின்னா 500. ஸோ நியூஸ் பேப்பர் வாங்குறது மூலிமா உன்னோட என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுது. இந்த இடத்துல பாட் அப்படின்னாலும் ஒன்று தான், பர்ச்சேஸ் அப்படின்னாலும் ஒன்று தான் சரி. ரெண்டு பேத்துக்கு ரெண்டுக்கும் என்ன மீனிங், வாங்கியது அப்படின்றது தான். நியூஸ் பேப்பர்னது செய்தித்தாள்கள் வாங்கியது அப்படின்னு அர்த்தம். ஸோ வாங்குறது மூலிமா உன்னோட்டு எவ்வளோ வெளியே போகுது, 500 உன்னோட்டு கேஷ் வெளியே போகுது. ஸோ எந்த சைடு வரணும், கிரெடிட் சைட். ஸோ பேமெண்ட் சைட் சரி. நெக்ஸ்ட் ஒன் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ போக்குவரத்து செலவுகள் சரிங்களா. ஸோ ட்ராவலிங்காக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கிறதால உன்னோட்டு எவ்வளோக்கு வெளியே போகுது, 4,500 உன்னோட்டு கேஷ் வெளியே போகுது. ஸோ அப்போ கேஷ் வெளியே போகுது அப்படின்னா எந்த சைடு வரணும், கிரெடிட் சைட். நெக்ஸ்ட் ஒன் ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் சரிங்க. ஏதாவது பொழுதுபோக்கு மூலிமா நீ எதாவது பண்ணுற, 20,000 ஏதாவது தெரிஞ்சு உனக்கு கிடைக்குது சரிங்க. பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் மூலிமா ஏதாவது கேம் வச்சுருப்பேன், பெட் மேட்ச் விளையாண்டுருப்பா, ஸோ ஏதாவது சம்திங். அப்போ உனக்கு என்னது, இந்த என்டர்டைன்மெண்ட் மூலிமா உனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 20,000 கிடச்சிருக்கு சரிங்களா. அது என்னது, உனக்கு கேஷ் வந்து 20,000 உள்ளே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த சைடில் வரணும், ரெசிப்ட் சைடில் வரும். என்னதே டெட்டார் சைடில் கொண்டு வரும். அடுத்தது அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்ட். இப்போ நமக்கு பாருங்கள் அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறாங்களா. ஸோ அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு என்னது, அட்மிஷன் ஃபீஸ் வந்து 1,000 rupees நமக்கு உள்ளே வருது. ஸோ எந்த சைடு வரணும், டெட்டார் சைட். அடுத்தது பாருங்க கண்ணு, முனிசிபல் டாக்ஸஸ். முனிசிபல் டாக்ஸஸ் அப்படின்னா நகராட்சி வரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீர் ஆப்பிள்னு வச்சுக்கோங்க, காஷ்மீர்லேருந்து நீ ஆப்பிள் வந்து இறக்குமதி பண்ணுற அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் நீ கடக்குக்குள்ளே சில டாக்ஸஸ்க்கு பே பண்ணும். அதே மாதிரி நம்ம ஊருக்குள்ளே வர்றது அப்படின்னா அதுக்கு ஒன்றா இந்த டாக்ஸஸ் நீ வந்து என்ன பண்ணும், பே பண்ணி தான். ஸோ நம்மளோட நகரத்துக்கு வந்து அந்த ஆப்பிள்ஸ்லாம் வேணால் சேல்ஸ் பண்ணும் இல்லையா, ஸோ அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா டாக்ஸ் கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சம் டாக்ஸஸ் ஏதோ கட்டியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா முனிசிபலுக்கு கட்டியிருக்காங்க. எவ்வளோ கட்டியிருக்காங்க அப்படின்னா 22,000 கட்டியிருக்காங்க. ஸோ அந்த 22,000 கட்டுறதால நம்மள்ட்ட என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுது. ஸோ எந்த சைடு வரும் நமக்கு, க்ரெடிட் சைடு. எவ்வளோக்குன்னு 22,000. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி சோர்ஸ். ஸோ அதாவது சேரிட்டி சோர்ஸ் அப்படின்றது ஏதாவது நாடகம் நடத்துறதுக்காக, இது ஒன் ஆஃப் த ஒரு அறக்கட்டளைன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாடகம்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு நாடகம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த அரேஞ்ச் பண்ணி அது வந்து என்ன பண்ணுறோம், அந்த நாடகம் நடக்கணும் இல்லையா, அதுக்காக சில செலவுகள் எதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,000 பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதோடைய எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி சோர்ஸ்க்காக 2,000 ஒன்று என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுது சரிங்களா. அப்போ எவ்வளோ கண்ணு வரும் நமக்கு, எந்த சைட் கண்ணு வரும், சாரி எந்த சைடு வரும், கிரெடிட் சைட். ஸோ என்னது, கிரெடிட் சைட் மீன்ஸ் பேமெண்ட். அடுத்தது பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ். இது வந்து ஒரு விளையாட்டு தான் சரிங்களா. அந்த பில்லியர்ட்ஸ் டேபிள் அப்படின்றது எனக்கு லாஸ்ட்டாக ஒரு பிக்சர் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தாவே இதுதான் பில்லியர்ட்ஸ் டேபிள்ன்றது புரிஞ்சுக்குவேன் சரிங்களா. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பில்லியர்ட்ஸ் டேபிள் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டேபிள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேபிளோட ரேட் டேபிள் அப்படின்னா 15,000. ஸோ நீ வந்து பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னா உன்னோட என்ன பண்ணுது, 15,000 கேஷ் வெளியே போகுது. அப்போ என்ன சைட் கண்ணுறணும், பேமெண்ட் சைட். அப்போ இங்கே என்னது, கிரெடிட் சைடு. இப்போ முனிசிபல் டாக்ஸஸ், எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி சோர்ஸ், பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்லாம் எப்படின்னு புரியுது. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட் சரிங்களா. ஸோ புதுசாக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக ஒரு டென்னிஸ் கோர்ட் கட்டுறேன், அந்த மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி கட்டுறேன்னு வச்சுக்கோ.
சரிங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னா 18,000 என்ன பண்ணியிருக்க, நீ வந்து பே பண்ணியிருக்க ஒரு டென்னிஸ் கோர்ட் கட்டலான்னு சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 18,000 பே பண்ணியிருக்க. ஸோ இப்படி பே பண்ணுறது மூலிமா உனக்கு என்ன அது உன்னை விட்டு கேஷ் வெளியே போதா, எவ்வளோ வெளியே போதே 18,000. ஸோ அது என்னது பேமெண்ட் சைடில் வரும், அப்போ இங்கே என்னது கிரெடிட் சைட். நெக்ஸ்ட் ஒன் ரெசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி நாடக காட்சிக்காக இப்போ நீ என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு ஒரு நாடகம் நடத்துறதுக்காக செலவு பண்ணுற. ஸோ அந்த நாடகம் நடத்துறதுக்கு என்ன பண்ணுற, நீ வந்து டிக்கெட் வாங்கணுமோ அந்த டிக்கெட்லாம் டிக்கெட் வாங்குவேன், அந்த ஏதாவது ஒரு சம்திங் அந்த நாடகம் பார்க்குறோம் அப்படின்னா டிக்கெட் வாங்கி எல்லா மெம்பர்ஸ் பப்ளிக்ஸ்லாம் உள்ளே வந்து பார்ப்பாங்களா அந்த நாடகம் எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்டேருந்து நம்ம வந்து சில அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவோம் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ரிசீவ் ஃப்ரம் சேரிட்டி சோர்ஸ் அப்படின்னா நாடக காட்சி மூலிமா நமக்கு ஏதாவது அமௌண்ட் வர்றது தான். ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 2,500. ஸோ என்ன பண்ணுறாங்கமாக்கு ரெசிப்ட் சைட். ஸோ அப்போ என்னது டெட்டார் சைட். நெக்ஸ்ட் ஒன் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன். சரிங்களா, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு கொண்டு வரணும், நம்ம எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் வந்து எந்த சைடு வரணும், டெட்டார் சைடு வரும். இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேன் வந்து எந்த சைடு வரணும், கிரெடிட் சைடு வரணும். எவ்வளோ கண்ணு 8,000. இப்போ கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஐட்டம்ஸ் எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ சம் பார்க்கலாம் பாருங்கள், எப்படி எழுதிருக்காங்க பாருங்கன்னு, இந்தி புக்ஸ் ஆஃப் வேலூர் ரீக்ரியேஷன் கிளப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் தி இயர் அண்டர் 31st March 2017 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, டைட்டில் போட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம மேலே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்த்துருவோம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/4/2016 அண்ட் ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/4/2016. ஸோ இது ரெண்டுமே என்னது நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆர் ரெண்டுமே எந்த சைடு கொண்டு வரும்னு சொல்லியிருக்கேன், டெட்டார் சைட் கொண்டு வரும். சின்னது ரெண்டுமே டெட்டார் சைடில் 3,000 ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் 15,000 போடணும். சரிங்களா, அதே மாதிரி போட்டிருக்குமான்னு பார்க்கணேன் பாருங்கள். டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் என்னென்ன எவ்வளோ 3,000, கேஷ் அட் பேங்க் வந்து 12,000. இப்போ ஒவ்வொன்றும் கீழே இருக்கிறத நான் இந்த கொஷினை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இந்த கொஷினில் பார்த்தது தான். இப்போ ஆன்சர் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோம், நம்ம கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க் வந்து 15,000 அவுட்டர் காலத்தை போச்சோம். நெக்ஸ்ட் ஒன் டொனேஷன் ரிசீவ் ஃபார் பவிலியன். ஸோ இந்த ட்ரஸ்ட்டுக்கு மூலிமா என்ன பண்ணுறாங்க, டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசீவ் பண்ணுறது மூலிமா நமக்கு கேஷ் உள்ள வருது, எவ்வளோ உள்ள வருது 8,000. நெக்ஸ்ட் ஒன் சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால், நம்மளுடைய பழைய டென்னிஸ் பாலை சேல்ஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு 1,500 கேஷ் உள்ள வந்திருக்கு. ஸோ டெட்டார் சைட் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ரிசிப்ட் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட், ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூலிமா நீ 20,000 என்ன பண்ணியிருக்கேன் உனக்கு உள்ள வருது, நீ ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எந்த சைடு வரணும், டெட்டார் சைடு. அதனால் பாருங்கள் ரிசிப்ட் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் 20,000 சொல்லி என்ன பண்ணுறோம், ரிசிப்ட்ஸில் என்ட்ரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் அட்மிஷன் ஃபீஸ். ஸோ அட்மிஷன் ஃபீஸ் என்ன பண்ணுறோம், உனக்கு 1,000 rupees உள்ளே வருது அப்படின்றத என்ன பண்ணுறோம், 1,000 rupees என்ட்ரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ரிசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி சோர்ஸ். சரிங்க, நாடகம் நடத்திட்டேன், நடத்துறது மூலிமா டிக்கெட்ஸ்லாம் நீ கலெக்ட் பண்ணுறியா. ஸோ டிக்கெட்டுக்கான அந்த நாடகம் பார்க்கறதுக்கு அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டில் என்ன பண்ணுற, நீ ரிசீவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ. இப்போ எவ்வளோ ரிசீவ் பண்ணிருக்கேன், 2,500 ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை டெட்டார் சைடில் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்கணும், அடுத்தது பை ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பண்ணுற, ஒரு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா உன்னை விட்டு என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுது. எவ்வளோ 11,000 ஒன்று விட்டு கேஷ் வெளியே போகுது. அதனால் என்ன பண்ணுறோம், க்ரெடிட் சைட் கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதால நீ அதுக்காக செலவு பண்ணியிருக்கியா, அப்போ ஒன்று என்ன பண்ணுது, ஒன்று விட்டு கேஷ் வந்து 11,000 வெளியே போகுது. ஸோ என்ன பண்ணுது, க்ரெடிட் சைட். நியூஸ் பேப்பர் பாட்டில், சரிங்களா, நியூஸ் பேப்பர் வாங்கினதால பர்ச்சேஸ் பண்ணதால் உனக்கு எவ்வளோ 500 ஒன்று விட்டு கேஷ் வெளியே போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், பேமெண்ட் சைடில் 500 என்ட்ரி பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது போக்குவரத்து செலவுகள், ஏதாவது ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுது, ஒன்று விட்டு 4,500 வெளியே போகுது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் முனிசிபல் டாக்ஸஸ், நகராட்சி வரி. எதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், நகராட்சிக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ 22,000. ஸோ 22,000 வந்து இவனுடைய ஒன்றை விட்டு உன் கேஷ் வந்து என்ன பண்ணுது, வெளியே போகுது. ஸோ என்னது, கிரெடிட் சைடு கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி சோர்ஸ். ஸோ அங்கே என்ன பண்ணுறோம், டெபிட் சைடில் அந்த ரெசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி சோர்ஸ், அந்த நாடகம் நடத்துறது மூலிமா உனக்கு வசூல் பண்ணியிருக்கிற அந்த அமௌண்ட்டு, இங்கே அந்த நாடகம் நடத்துறதுக்காக சில செலவு பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், 2,000 செலவு பண்ணியிருக்கேன். சரிங்களா, அப்போ 2,000 செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு உன விட்டு கேஷ் வெளியே போதா, அப்போ எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு. அடுத்து பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதுக்காக 15,000 உன் விட்டு கேஷ் வெளியே போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், 15,000 என்ட்ரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட், புதுசாக ஒரு டென்னிஸ் கோர்ட் கட்டுறதுக்காக 18,000 என்ன பண்ணியிருக்கே, நீ பே பண்ணியிருக்கேன். சரிங்களா, அப்போ உன்ன விட்டு என்ன பண்ணுது, 18,000 என்ன பண்ணுது, உன்னை விட்டு வெளியே போகுது.
ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட் அப்படின்றது புதுசாக ஒரு டென்னிஸ் மைதானம் கட்டியிருக்கு அப்படி கட்டியிருக்கிற அதுக்காக 18,000 என்ன பண்ணுறது ஒன்று விட்டு வெளியே போகுது. அதனால தான் என்ன பண்ணுறோம், கிரெடிட்ஸில் கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பை பேலன்ஸ் கேரிடோர். நம்ம கொஷினில் பார்த்தோமா கண்ணே, என்ன கொஷினில் பார்த்தோம் நம்ம, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் 8,000 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா பாருங்கள். இவ்வளோ கண்ணே, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் 8,000. ஸோ அந்த 8,000 என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பை பேலன்ஸ் கேரிடோர்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி 8,000 என்ன பண்ணுறோம் என்ட்ரி பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்கணும் இல்லை செஷனுக்கு வந்து என்ன பண்ணுறோம், 5 கால்குலேஷன்லாம் போட்டாச்சு. இப்போ பார்க்கணும் இப்போ பார்த்தோன்னே எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு பாரு சரிங்களா. டெட்டார் சைடு அதிகமாக இருக்கா, கிரெடிட் சைடு அதிகமாக இருக்கான்னு டோட்டல் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் பாரு, டெட்டார் சைடில் எவ்வளோ டோட்டல் வருது அப்படின்னு பாருங்கள், 15,000, 8,000, 1,500, 20,000, 1,000, 2,500. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறது மூலிமா எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 48,000 வருது. இதில் ஆட் பண்ண எவ்வளோ கண்ணே வருது, 48,000 சரிங்களா. அப்புறம் பாருங்கள் இந்த சைடு கிரெடிட் சைடு பார்க்கணும், கிரெடிட் சைடில் பார்க்கணும் 11,000, மறுபடியும் அது ஒரு 11,500, 4,500, 22,000, 2,000, 15,000. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வருது, 18,000, அப்புறம் என்னது 8,000. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண உனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 92,000 வருது. கணே கவனி, கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்கா, ஸோ கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்குது, டெபிட் சைடில் என்னது குறைவாக இருக்குது சரிங்களா. அப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பேமெண்ட் சைடு வந்து அதிகம், அதாவது பேமெண்ட் சைடு வந்து டோட்டல் கிரெடிட் சைடோட டெபிட் சைடோட டோட்டல் அதிகமாக இருந்தது அப்படின்னா, கிரெடிட் சைடோட டெபிட் சைடோட டோட்டல் அதிகமாக இருந்தது அப்படின்னா கிரெடிட் சைடுக்கு வேல்யூ வரும். பட் இங்கே என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் சைடோட வேல்யூ அதிகமாக இருக்குது, டெபிட்டோட வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் பேலன்ஸ் ஃபிகர் என்ன வரும் அப்படின்னா, பேங்க் ஓவர்டிராஃப்ட் வரும்னு சொல்லி நான் ஃபார்முலாவிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இங்கே இல்லஸ்ட்ரேஷன் 5 ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த இந்த சைடு வந்து கிரெடிட் சைடில் எவ்வளோ கண்ணு வருது, கிரெடிட் சைடில் 92,000 வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரெடிட் சைடில் எவ்வளோ வருது, 92,000. நம்ம டெபிட் சைட்லெல்லாம் ஆட் பண்ணது எவ்வளோ கண்ணு வருது, 48,000 சரிங்களா. லிஸ்ட் பண்ணலாமா, இப்போ எவ்வளோ கண்ணு வருது, 44,000. இப்போ பாருக்கண்ணே 44,000 எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா, கிரெடிட் சைடோட டோட்டல் இங்கே வந்து அதிகமாக இருக்கிறதால டெட்டார் சைடில் கம்மியாக இருக்கிறது என்ன பண்ணுறாங்க, பேலன்ஸிங் இங்கே 44,000 எங்கே டெட்டார் சைடில் வருது. ஸோ அதனது டு பேலன்ஸ் கேரடவுன் பேங்க் ஓவர்டிராஃப்ட் இதுதான் மெயினாக எழுதணும் சரியா. ஸோ இப்போ எப்படி புரியுதாக்கண்ணே, இப்போ இந்த சைடு வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுவே பை பேலன்ஸ் கேரடவுன் கேஷ் இன் ஹேண்டு இல்லை கேஷ் அட் பேங்க்குன்னு வரும் சரிங்களா. பேங்க்கோட வேல்யூ கொண்டு வந்திருப்போம். ஆனால் இங்கே இப்போ ஷார்ட்டேஜ் வந்து எந்த சைடு வருது, டெட்டார் சைடோட டோட்டல் கம்மியாக இருக்கிறதால இப்போ என்ன பண்ணுறோம், டெட்டார் சைடில் பேலன்ஸ் ஃபிகர் வந்திருக்கு. டெட்டார் சைடில் பேலன்ஸ் ஃபிகர் வந்துச்சு அப்படின்னா அது என்ன வேல்யூ, பேங்க் ஓவர்டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் சரிங்களா. இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் 5 புரியுதாக்கண்ணே. இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இல்லஸ்ட்ரேஷன் 4 இல்லஸ்ட்ரேஷன் 5 வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 4 and 5 வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. கண்ணே அதே மாதிரி மெயின் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஒவ்வொரு சம்மும் நடத்தக்குள்ள அதை நல்லா டீப்பாக புரிஞ்சுட்டு ஹோம்ஒர்க் சம்ஸில் என்ன பண்ணுற அப்படின்னா, எக்ஸசைஸ் 1 எக்ஸசைஸ் 2 சொல்லி ஆர்டராக ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட்டில் வந்து எழுதி வைக்க சரிங்களா. தேங்க்யூம்மா. இங்கே இருக்கிற பிக்சரை பார்க்கணே, நான் இல்லஸ்ட்ரேஷன் 5 பில்லியட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ பில்லியட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணுறதால நம்மள்ட்ட என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுதுன்னு பார்த்தோம். ஸோ பில்லியட்ஸ் டேபிள் அப்படின்னா இதுதான் கண்ணு சரிங்களா. ஸோ இந்த பிக்சரை பார்த்துக்கோ, இதுதான் அது பில்லியட்ஸ் டேபிள் ஓகேம்மா. தேங்க்யூ.